அவ்வளோதான், டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்பி வச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம். பை தி வே, ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் இதெல்லாம் அது சொல்கிறதுனா இன்றைக்கி தான் பிளான் பண்ணதே எங்கேயாச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே போக போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணது வந்து கோவா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லோரும் கோவா கோவா கோவான்னு தான் போட்டிருந்தாங்க. சரி, அங்கேயும் போயிட்டு அப்புறம் தெரிஞ்சிச்சு எப்படியும் ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சேஞ்சுக்கு கோகர்னா போயிடலாம் அப்படின்ட்டு தான். இப்போ டைரெக்டாக கோகர்னா தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோ கரெக்டாக பெங்களூர்லேருந்து 485 கிலோமீட்டர்ஸ், 9 hours 54 minutes. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:00 ஆகுது. ஸோ 12:25 ரீச் ஆகிற மாதிரி நம்ம கூகுள் சொல்லுது. ஆக்சுவலாக ரெண்டு ரூட் காமிச்சுது. ஒன்று வந்து ஷிமோகா சைடு போகிற ரூட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தும்கூர், சிரியூர், அப்புறம் சித்ரதுர்கா, அப்புறம் வேறு ஏதோ ஒரு ஊர் இது தவங்கரே. ஸோ அப்படியும் அப்படி போகிற ரூட் ஒன்று இருக்குது. அப்புறம் ஷிமோகா போகிற சைடும் ரூட் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து தும்கூர் போகிற சைடு தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் லாஸ்ட் அந்த குதிரைமுக் ரைடே பார்த்திங்கன்னா அவ்வளோ இருட்டு, ஃபுல்லாக காட்டு ரோடு, நடு காட்டில் ஓட்டினிருந்தோம். ஸோ இந்த வாட்டி அந்த ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு தான் ஹைவேலேயே போகலான்ட்டு. ஸோ வரும்போது வேணால் முடிச்சுட்டு, அந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வரும்போது வேணால் அந்த ரோட்டில் வரலாம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் பிளான். ஏன்னா ஒரு 9 hours கட்டுது, கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதான் ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ மறுபடியும் கிளம்ப போகிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 419 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 7 hours 49 minutes காட்டுது. ஸோ கரெக்டாக வேறு ஏதோ ஒரு லூட் ஒன்று மாற்றி காமிச்சிருக்கு இப்போ கூகுளில். கரெக்ட் இன்னும் 11:20 அதான் 1 hour முன்னாடியே ரீச் ஆகிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 12:20 நம்ம காமிச்சிட்டு இருந்தது, 12:20 or 12:00 நம்ம காமிச்சிட்டு இருந்தது. இப்போ 11:20. ஸோ நம்ம அப்படியே அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1:00 ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5:30 தான் ஆகுது, அதுக்குள்ளே செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயாச்சும் ஏதாவது ஹோட்டலு இல்லை நார்மலாக ஏதாவது கடை இருந்தால் இல்லை சாப்பிட்றலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே சும்மா நார்மல் கடை ஒன்று இருந்தது, பிரெட் ஆம்லேட் மட்டும் இருந்தது, அது மட்டும் லைட்டாக சாப்பிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 346 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 6.5 hours கட்டுது. இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா, நிறையா பிரேக் எடுத்துகிட்டே தான் போனேன். ஏன்னா பயங்கரமாக குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரோடும் பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரியல, ஃபுல்லாக அங்கங்கே ஃபாகு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 5 மணி வரைக்கும் செம்ம குளிர், ஒரு 2 மணி நேரமாக. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 7 ஆக போகுது. இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சமே வந்தது ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மறுபடியும் செம்ம குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
ரொம்ப டயர்டு வேறு ஆகிடுச்சு. அப்படியே சரி கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நின்ட்டேன், ஒரே இடத்துல நின்று அப்படியே உட்காந்துட்டேன். இங்கே எங்கேயும் வேறு நடுவில் டீ கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை வேறு. ஸோ இன்னும் அந்த குளிர் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா 5.5 hours ஆகும்னு காட்டுது, 255 kilometers. ஸோ வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 280 kilometers க்ராஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் 255 kilometers இருக்கு. இப்போ அப்படியே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஃபாக் தான் கவர் ஆகிருக்கு ரோட்டில். ரோடு கொஞ்சம் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளோ கொஞ்சம் சீக்கிரமாக வர முடிஞ்சுது 280 kilometers கிட்ட, இல்லைன்னா ஸ்லோவாக தான் வந்திருக்கும். சாரி 280 இல்லை, 230 kilometers. ஆக்சுவலாக இந்த வ்ளாக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது வந்து ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ வந்து இந்த வயநாடு ட்ரிப்பு போட்டிருந்தேன். ஸோ அது ஏதோ கொஞ்சம் சுமாராக தான் வந்துருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா டாண்டலி போயிருந்தேன். ஸோ அதே இந்த ரோடு தான் போயிருந்தேன். அதுவும் வந்து பெங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா 474 kilometers. நல்ல ஒரு பிளேஸு, பட் ஆனால் நானும் ஃபுல்லாக வ்ளாக்லாம் பண்ணிட்டு தான் போனால் அது ஆனால் எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஸோ எடிட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ கேவலமாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை அப்படியே நான் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் போனது தான் இந்த கண்டிகோட்டா ட்ரிப்பெல்லாம், கண்டிகோட்டா குதிரைமுக். ஸோ இப்போ வந்து கோகர்ணா. ஸோ அந்த டாண்டலி வந்து யாராச்சும் போகணும்னு நினச்சிங்கன்னா போகலாம். நல்லா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற ஒரு பிளேஸ், அது நல்லா என்ஜாய் பண்ணலாம் அங்கே போனால். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ரஷ்ஷெல்லாம் இருக்காது. ஸோ நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஃபன் பண்ணுறதுக்கு போகிற பிளேஸ் அது. வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போகலாம். இந்த பேக் வேறு பின்னாடி சரியாக கட்டலை, ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு கட்டணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 hours 59 minutes, 183 kilometers காட்டுது. 1 o'clock தான் ரீச் ஆகும். அதான் அதான் இன்னும் சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே 2 o'clock ஆகிடும் கண்டிப்பாக. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரோடு சூப்பராக இருக்குது. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் லேண்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 20-25 kilometers இப்படியே தான் போயிட்டுருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் வேறு அப் சைடில் அப்பப்போ பின்னாடி லக்கேஜ் பேக் அப்பப்போ கீழே வேறு போயிட்டு இருந்தது, கீழே விழுந்துருக்கோம், சரியாக கட்டாமல் விட்டேன். இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சைக்கிளில் நம்ம பேக்கெல்லாம் ரோப்லாம் வச்சு கட்டிட்டு தானே போவோம். ஸோ அப்போவே கட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோன்னா இதெல்லாம் இதுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நான் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு பேக்கே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் அப்பவே கட்டியிருந்தோன்னா இத்தனை நேரம் கீழே விழாமல் பர்ஃபெக்டாக கட்டியிருக்கும். ஸோ இதே ரோடு தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா பப்ளி, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா டாண்டலி வந்துடும். ஸோ நம்மளும் அதே சைடு தான் போகிறோம். ஆனால் நம்ம ஹுப்ளிலாம் டச் பண்ணுவோமான்னு தெரியல. இது ஏதோ ஹைவேல போயிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரு லெஃப்ட்டு காமிச்சிது, ஹைவே சைடு போனால் 20 minutes ஸ்லோன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏதோ ஊருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ரோடாக இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே 20 minutes ஸ்லோவாக இருந்தாலும் அப்படியே போயிருந்துருக்கலாம், அதனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த கூகுள் பேச்சை நம்பி இந்த ரோட்டில் வந்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சிருச்சு. ஷார்ட்கட்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குன்னு தெரில. ஹைவேலேயே போயிட்டு இருந்தால் இத்தனை நேரம்
இப்போது கொஞ்ச தூரமாவது போயிருப்பேன். இங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்லோ, இது வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். அங்கே ஸ்டார்டிங்லேயே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருந்தது, அங்கே சும்மா செக்கிங்லாம் பண்ணிவிட்டு லைசன்ஸ் மட்டும் பார்த்துட்டு போய் விட்டாங்க. இங்கே என்ன ஃபாரஸ்ட்னு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்த்தா அப்படி ஃபாரஸ்ட்டு ஃபீல் லைட்டாக இருக்கு, ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி போயிருந்தாலே 100 கிலோமீட்டர் கிட்ட வந்து ரொம்ப போல இருக்கு. 123 கிலோமீட்டர் காட்டுது. எல்லாவற்றையும் இப்படி தான் சொத போயிட்டு இருக்கோம். ஏதோ ஊருக்குள்ளெல்லாம் சுற்றி ஒரு 4-5 கிராமம் கிட்ட சுற்றிட்டு வந்திருக்கோம். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு அருமையான ஒரு லேக் ஒன்று போயின்னு இருக்கு. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்படியே அங்கேயே போய் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. நான் ஒரு வாட்டி அந்தமான் போகும்போது இதே மாதிரி தான் இருந்தது. நல்லா கிளியரான வாட்டர். ஸோ இதை காமிக்கிறதுக்கு தான் நம்மளை கூகுள் சுற்றி கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கெட்டதுலேயும் ஒரு நல்லது பண்ணுது. இப்போ சுற்றி மலை, நடுவில் தண்ணி. இப்போ வேற லெவலில் இருக்குது. வந்தாச்சு. டுடே ஸ்ட்ரெயிட்டாக போனால் மகோடு ஃபால்ஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அப்புறம் யானா கேவ்ஸ்னு ஒரு இடம். ஸோ நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1 hour 32 minutes காட்டுது. ஸோ அந்த உள்ளே அந்த இதுன்னு சொல்கிறது காட்டுக்குள்ளே தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. முதல்ல பெட்ரோல் போடணும். நான் வேறு பெட்ரோல் வேறு ரிசர்வில் வந்ததே மறந்து போயிட்டேன். அப்படியே ஓடிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்ல வேலை வந்துருச்சு. ஓ யானா, கொக்கர்னா, முருதேஸ்வர். கொக்கர்னா 75 கிலோமீட்டர்ஸ். ஸோ முருதேஸ்வரும் என் பிளானில் இருந்தது. முருதேஸ்வர் போகலாம், அங்கேயும் பீச் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் பிளானில் இருந்தது. பட் கொக்கர்னா கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்கும்னு தான் கடைசியில் இதே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் பங்க் வரல வராமல் பெட்ரோல் பங்க் அந்த இடத்துல இல்லாமல் இன்னொரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்ததுன்னா நான் தள்ளிட்டு தான் போயிருக்கணும். சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. ஏதாவது மலை ஏறாவது ஏறுறோமான்னு தெரில. ஏன்னா ரோடு அப்படி தான் இருக்குது, வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக மலையில் தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். இதோ இப்படி தான் ஃபுல்லாக வளைஞ்சு வளைஞ்சு தான் போயிட்டுருக்கு. மலை தான் ஏறுறோம்னு நினைக்கிறேன். என்ன மலையோ. எங்கே இருக்கும் அது? கொக்கர்னா ரோடுக்கு ஆக்சுவலாக வந்துட்டோம். இன்னொரு இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் என்ன ஒரு 30 minutes 40 minutesல போயிடலாம்.
நெட்ஒர்க் வேறு சுத்தமாக இல்லை இந்த ரோட்டில். வெறும் பிஎஸ்என்எல் மட்டும் தான் கிடைக்கும் போடுற, பிஎஸ்என்எல் ஜியோ மட்டும் தான் கிடைக்கும்னு சொன்னாங்கப்பா. ரோடு மறுபடியும் கேவலமாக வந்துட்டு கொக்கர்னாக்குள்ளே ஃபைனலாக என்ட்ரு ஆகிடுச்சு. இன்னும் பீச்சு கண்ணுக்கு தெரியலை. நான் போக வேண்டிய பிளேஸு 5.5 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. நான் எங்கே ஸ்டே பண்ணுறேன்னா ஹாஸ்டல் டைப் மாதிரி ஒரு பிளேஸ் அது. ஸோ ஹாஸ்டல்னே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுனா அந்த ஹாஸ்டல் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது வந்து இப்போது இந்த டேட்ஸில் அவைலபிள் இல்லைன்றதுனால சரி ஹாஸ்டல் மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பர் டே வந்து 500 ருபீஸு வித் ஃபுட்டோட நமக்கு 4 டாம் பெட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு தனியாக ஒரு பிரெட் பெட்டு ப்ளஸ் நம்ம திங்ஸ் ஏதாவதுன்னா ஸ்டோரேஜ்க்கு தனியாக ஒன்று ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளே லாக் பண்ணிட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம், சேஃப் வேறு. ஸோ ப்ளஸ் எதுக்கு இந்த ஹாஸ்டல் ஹாஸ்டல் மாதிரி பிளேஸ் சூஸ் பண்ணனா, ஸோ நீங்கள் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராவலர்ஸ் மீட் பண்ணுவீங்க. ஸோ நார்மலாக வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஹோட்டல்ஸு இந்த ஓய்வு ரூம்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எப்போவுமே போல் டூரிஸ்ட் வரவங்க இதெல்லாம் இவங்களாம் வந்து ஃபுல் டைம் ட்ராவலர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது லொக்கேஷன் புதுசாக ஏதாவது அவங்க அன்எக்ஸ்ப்ளோர்ட் பண்ண லொக்கேஷன்ஸ்லாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணி நீங்களும் போய் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. லாஸ்ட் டைம் நான் ஒரு வாட்டி டூருக்கு போகும்போது நிறைய ட்ராவலர்ஸ் மீட் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன்தான், அவன் வந்து யூகேலேருந்து வந்திருந்தான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் வந்து 17-18 வயசு பையன்தான். ஸோ 3 மந்த்ஸ் வந்து ஹாலிடேஸ்ன்றதுனால ஸோ அவன் ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணுறானான். ஸோ அவனோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். 18 வயசு தான் ஆகுது, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12-13 கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கான். அதுவும் போனானா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு தான் வருவானா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பீப்புளெலாம் நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சூஸ் பண்ணது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் எனக்கு பீச் சைடு தான் ஸ்டே பண்ணலான்னு நினச்சிட்ருந்தேன். பீச் சைட்லேயே ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலான்ட்டு. ஸோ நான் நேத்தி தான் டிசைட் பண்ணதுனால எதுவுமே இல்லை. ஸோ ஆக்சுவலாக நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட ஏதாவது கிடைக்குதான்ட்டு. ஆக்சுவலாக இருந்தது சரி, அப்போ நான் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஒருவேளை கொக்கர்னா போகலாமா இல்லை முருதேஸ்வர் போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ நேத்திக்கு தான் டிசைட் பண்ணேன் கொக்கர்னாவே போயிடலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரூம் இல்லை, அதுக்குள்ளே புக் ஆகிடுச்சு. ஸோ ஆந்தி வெளியே ரொம்ப பசிச்சுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஸோ இப்போ அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும், அதுக்கப்புறம் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் வேலை. ஆக்சுவலாக நான் லொக்கேஷன் வேறு ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து அது இன்னும் 2 கிலோமீட்டர்ஸு. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பீச் கிட்ட தான் இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அது 4 கிலோமீட்டர்ஸ் மோர் இருந்தது, இது 1 கிலோமீட்டர். ஏதோ டெம்பிள் இருக்கிறதுனால ஃபுல் க்ரௌடு, இந்த மார்க்கெட் பிளேஸ் போல் இருக்குது. அப்படியே லைட்டாக பாண்டிச்சேரி ஃபீல் தான் வருது இதை பார்க்கும்போது. ஃபுல்லாக மார்க்கெட். ஓ பீச் தெரியுது, பீச் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பீச்சை பார்க்க போகிறேன். சென்னை போகும்போது கூட பீச்சுக்கு போகல.
ஆனால் வெயில் பயங்கரமாக அடிக்குது, ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. அப்பா ஓ செம்மையாக இருக்குல்ல இந்த பீச்சு பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு மலை குட்டியாக, அப்படியே பீச்சு, கேமல்லாம் வேறு இருக்குது. போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்தால் போதும். இதை பார்க்கும்போதுலாம் தூக்கமே வர மாட்டேங்குது, டைரெக்டாக வந்துடலாம் போல தான் இருக்குது. பாருங்கள் என்ன அமேசிங்காக இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று ப்ளஸ் இன்னும் மூணு பீச் பிளேஸ் இருக்குது போல இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஐ மீன் இதில் பார்த்துருக்கேன், ஆன்லைனில் பார்த்துருந்தேன். அப்புறம் நான் கூட ஐயோ பீச்சிலே ஸ்டே பண்ணலேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் இந்த பிளேஸில் பீச் ஸ்டே கிடையாது, அது வேறு ஏதோ ஓம் பீச்சோ பேரடைஸ் பீச் என்னமோ சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல. அங்கே தான் டென்ட் ஸ்டே வேறு இருக்குது, ப்ளஸ் வேறு என்ன சொல்கிறது, அதான் காட்டேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே நம்ம கேம்ப் பண்ணலாம். ஸோ டென்ட் இல்லை, நான் நினச்சிட்டே இருந்த டென்ட்டு ஒன்று வாங்கிடணுன்ட்டு, வாங்கிட்டு இருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இந்த பாட்டுக்கு எங்கே வேணால் போய் கேம்ப் பண்ணிக்கலாம் அப்படி. எவ்வளோ தூரம் இன்னொரு 500 மீட்டர்ஸ் தான். ஸோ பீச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 700 மீட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ இங்கே ஏதோ ஒரு ஹாஸ்டல், பரவாயில்ல சைலண்ட்டான ஏரியாவில் இருக்குது. நான் கூட அந்த மாதிரி கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குன்னு பார்த்தேன், கொஞ்சம் குவாய்ட்டாக தான் இருக்குது. எஸ் ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்த உடனேமே அப்படியே அச்சு போட்ட மாதிரி படுத்து தூங்கினேன். ஏன்னா நைட்டு வந்து சுத்தமாக தூங்கலை, அப்படியே ட்ரிப்பு போகிற எக்ஸைட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்காமலே அப்படியே ஸ்டார்ட் வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்தோடனே செம்ம தூக்கம், நான் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கியிருப்போம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரூமை காமிச்சிடுறேன். ஸோ ஹாஸ்டல் இட் இது பேர். ஸோ இதுதான் நம்ம நான் இருக்கிற பெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பெட்டு இருக்குது, இன்னும் யாருமே வரல ஃபஸ்ட்டு. ஸோ நான் மட்டும் தான் வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ அங்கே ஏதோ ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க இருக்காங்க, ஃபேமிலி ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ இங்கே நான் மட்டும்தான் இப்போதைக்கு, யாரும் இல்லைன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே நமக்கு லாக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திங்ஸ் ஏதாவது நம்ம எங்கேயாவது வெளியே போனோம்னா நம்ம திங்ஸ் ஏதாவது பத்திரமா இங்கே வச்சுட்டு கீவ் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இங்கே நல்லா பெருசாக ஒரு ரெஸ்ட் ரூமு, அதுவும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா தான் இருக்குது. 500 ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிளேஸு. என்ன வெளியில் வியூ மட்டும் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. நம்ம இங்கேருந்து 700 மீட்டர்ஸ் வாக்கிங் போனாலே போதும், அங்கே நல்ல பீச்சு, ஈவினிங் சன்செட் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து அவ்வளோதான் பிளான் இப்போதைக்கு. ஸோ மார்னிங் வந்து தான் பேரடைஸ் பீச்சு, ஏதோ ஹாஃப் மூன் பீச்சு, இன்னும் 2-3 பீச் இருக்குது, குட்லே பீச், ஹோம் பீச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நாலுமே நாளைக்கு கவர் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து எது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த பீச்சுக்கு ஃபஸ்ட்டு போகலாம். மீ எல்லாமே பீச்சு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எது நல்லாயிருக்கும்
நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அந்த பீச் மட்டும்தான் கேட்டுட்டு போகலான் இருக்கேன். ஸோ இப்போது அந்த பீச்சுக்கு போகலாம்.